இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற போயம் சுபாட் பட்டாச்சாரியா எழுதின திரௌபதி. இந்த போயம் பார்த்தீங்கன்னா த மகாபாரதான்ற எபிக்கில் இருந்து வர ஒரு கேரக்டர் திரௌபதியை வச்சு தான் இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க நம்ம போயட். ஸோ இந்த போயமுடைய ஸ்பீக்கர் யாருன்னா திரௌபதி தான். ஸோ இந்த போயத்தில் வந்து யார் வந்து பேசுகிறாங்கன்னா திரௌபதி பேசுகிற மாதிரி இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காங்க நம்ம போயட். ஸோ இந்த போயமுடைய ஓப்பனிங் லைனில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்ச தவறுகளை பற்றி இந்த போயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது திரௌபதி வந்து பேசுகிற மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஸோ திரௌபதி வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா தான் வந்து லவ் பண்ணது தான் அவங்க செஞ்ச பெரிய தவறாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நான் வந்து விழுந்துட்டேன்ற மாதிரி திரௌபதி வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து யாரை வந்து லவ் பண்ணுறாங்கன்னா அர்ஜுனனை வந்து லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவங்களுடைய லைஃபே வந்து மாறிடுதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா பாண்டவர்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பாண்டவர்களுடைய ஒய்ஃபாக வந்து மாறிடுறாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா 5 நைட் வந்து 5 வெவ்வேறு விதமான ரூமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்னுடைய பாடியை தான் வந்து டிமாண்ட் பண்ணாங்க, என்னுடைய லவ்வை வந்து யாருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறலன்ற மாதிரி வருத்தப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவன் ஹீன்ற மாதிரி வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஹீ வந்து யாரை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா அர்ஜுனாவை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ அவர் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா 3 வெவ்வேறு பெண்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு, லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அந்த பெண்களுடைய பேரையும் வந்து சொல்லியிருக்காரு, சுபத்ரா, உலுப்பி, சித்ராங்கடி இவங்களெல்லாம் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதாக வந்து திரௌபதி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 நபரையும் வந்து எப்படி வந்து ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஃப்ளார்ஸாக வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்ப்ரிங் சீசனில் ப்ளூம் பண்ணப்பட்ட ஃப்ளார்ன்ற மாதிரி இந்த 3 பெண்களை வந்து திரௌபதி வந்து மென்ஷன் பண்ணுறதா வந்து இந்த போயத்தில் வந்து மென்ஷன் பண்ணுறாரு நம்ம போயட். அதுக்கப்புறம் திரௌபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து ஸ்ப்ரிங் சீசன் கிடையாது, அவங்கள மாதிரி நான் வந்து ஸ்ப்ரிங் சீசனில் வளர்கிற பூ வந்து கிடையாது, நான் யாருண்டா நான் வந்து நெருப்பனுடைய மகள்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்களுடைய ஹேரை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அன்பவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த ஹேர் வந்து இப்போ பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 1000 ஸ்னேக்ஸ் மாதிரி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்னேக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அங்கே இருக்கிற ஏரை வந்து பாய்சன் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கண்களில் பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சுக்கிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த நெருப்பு பார்த்தா எப்படி இருக்குன்னா ஃபாரஸ்ட் வந்து அப்படியே வந்து பேர்ன் பண்ணுற மாதிரி வந்து இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க கண்களில் படுற அங்கே இருக்கிற சின்ன சின்ன சாப்ளிங்ஸ் எல்லாமே வந்து என்னவாக மாறிடுதுன்னா ஆஷஷாக வந்து மாறிடுதுன்ற மாதிரி திரௌபதி சொல்கிறதா போயட் வந்து சொல்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா சாப்ளிங் ஃபால் டு ஆஷஸ் இதை வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா ஹஸ்தினாபுரத்தை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ ஹஸ்தினாபுரம் கோர்ட்டில் வந்து திரௌபதியை வந்து அசிங்கப்படுத்திடுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கோவப்பட்டு அந்த ஹஸ்தினாபுரத்தையே வந்து அழிச்சிருவாங்க. ஸோ இதான் வந்து மகாபாரதம் ஸ்டோரி. ஸோ இங்கே வந்து சாப்ளிங் ஃபால்ஸ் டு ஆஷஸ் இது வந்து எதை வந்து ரெஃபர் பண்ணுதுன்னா ஹஸ்தினாபுரத்தை தான் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ லாஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா திரௌபதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒன்றும் பெரிய தவறான விஷயம் கிடையாது, ஏன்டா ரூலிங் பண்ணுறவங்க வந்து ப்ராப்பராக வந்து ரூல் பண்ணல, அதுக்காகத்தான் நான் வந்து அந்த சாப்ளிங்ஸை வந்து அழிச்சதாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய ஹெவன் வந்து உங்ககிட்டே வந்து இருக்கட்டும், நான் செஞ்ச இந்த சின்ன பாவத்தினால ஒரு பெரிய நன்மையை வந்து விளைய போகுது, அதுக்காக நான் என்ன செய்வேன்னா சிரித்த மூஞ்சியோட நான் வந்து ஹெல்லை வந்து ஃபேஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லி இந்த போயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம போயட்.